ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல 83வது நாள் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக இன்னைக்கு எபிசோடில் ஆரி சேவ் ஆயிருக்கிறதா நம்ம பார்த்துருந்தோம். தொடர்ந்து அனிதா கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை வீணாக்கினதை பற்றி விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. பாலாஜி அனிதா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்ல அனிதா தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து தற்போது வந்திருக்கிற 3வது ப்ரோமோவில் ஆரிக்கும் அனிதாவுக்கும் நடந்த பிரச்சனைகள் பற்றி கமல் சார் பேசிட்டு இருக்காரு. முதல்ல ஆரி என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர்கிட்ட நம்ம சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம், ஆனால் பேசும்போது பேச்சு சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணது எனக்கு அனிதா கிட்ட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்கிறாரு. அன்னைக்கு நடந்த விஷயத்தில் ஆரி என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத பற்றி கூட கேட்க அனிதா தயாராக கிடையாது. அவரை பேசவே விடாமல் ரொம்ப எமோஷனல் ஆகி கத்திட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறமா கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, நானும் பார்த்தேன், அனிதா இந்த முறை பயங்கர சூடாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார், எனக்கு என்னோட குடும்பம் பெரிய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி அனிதா ஏதோ சொல்ல வர, வேணும்னா நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரி ஏதோ சொல்ல வர, இங்கேயும் அனிதா ஆரி ஏதோ சொல்கிறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கமல் சார் அனிதாவோட பேச்சை ஸ்டாப் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அனிதா, நான் உங்களுக்காக தான் பேச போகிறேன், அப்படி வேணாம்னா நீங்களே பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு. அனிதா உடனே அமைதியாகிடுறாங்க. ஆரிக்கு ஒரு பரிசு கொடுத்தீங்க அனிதா அப்படின்னு கமல் சார் ஏதோ சொல்ல வர, ஆமாம் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு ஆரியை ரொம்ப பிடிக்கும், நான் எப்பயும் வாண்டடாக அவரை காயப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சாரி ஆரி அப்படின்னு அனிதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாரியை வீக்கெண்ட் எபிசோடில் சொல்லாமல் வாரத்தில் இத்தனை நாட்கள் இத்தனை சந்தர்ப்பங்கள் இருந்தப்போ சொல்லியிருந்தா இன்னமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். எனவே இப்போயாச்சும் அனிதா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அனிதாவுடைய சாரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மனசார சாரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.